வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனல். என்சிஇஆர்டி 7th ஜியோகிராஃபியில் சாப்டர் 9 வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்சிஇஆர்டி 7th ஜியோகிராஃபியில் லாஸ்ட் சாப்டர், லைஃப் இன் டெசர்ட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டெசர்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெசர்ட்டுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இட் இஸ் அன் ஏரிட் ரீஜன் கேரக்டரைஸ்டு பை எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் ஆர் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஆஸ் ஸ்கேர்ஸ் வெஜிடேஷன். அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹை ஆர் லோ டெம்பரேச்சரும் அங்கே இருக்கும், சரிங்களா? ரெண்டுமே இருக்கும். அதாவது ரொம்ப அதிகப்படியான டெம்பரேச்சர் இல்லை ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் வந்து நிலவக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டெசர்ட் ரீஜியனில் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வெஜிடேஷன் இருக்கும். அண்ட் தென் டெசர்ட் ரீஜியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஏரிட் ரீஜியன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ரெயின்ஃபால் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போது மழை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ வாட்டரோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இப்போது வாட்டர் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப எசென்ஷியல்? ஆப்வியஸ்லி பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தென் பீப்புள்ஸ், ஓகேங்களா? இவங்க எல்லாருக்குமே வந்து வாட்டர் வந்து ரொம்பவுமே ஒரு எசென்ஷியல் பார்ட் இன் தேர் லைஃப். ஸோ இப்போது பிளான்ட்ஸுக்கு வந்து வாட்டர் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் கிராப்ஸும் வந்து க்ரோ ஆகாது. அதே மாதிரி அனிமல்ஸுக்கு வாட்டர் இல்லை அப்படிங்கிறப்போ அனிமல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கேட்டல் ஃபீடை வந்து க்ரோ பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கிராஸும் இருக்காது, புல் இருந்தால் தானே அனிமல்ஸ் வந்து அதோடய ஃபீடை போய் எடுத்துக்க முடியும். ஸோ அங்கே எந்த கிராஸுமே இல்லை அப்படிங்கிறப்போ அனிமல்ஸுக்கு தேவையான ஃபுட்டும் கிடைக்காது. அதே மாதிரி ஃபைனலாக வந்து ஹியூமன் பீயிங்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு எசென்ஷியல் பார்ட் இன் தேர் லைஃப். டெய்லி வந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து குளிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து வாட்டர் வந்து தேவை. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இப்போது டெசர்ட் ரீஜனில் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கிறதுனால அங்கே வந்து வாட்டர் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் அவைலபிளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெசர்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ முன்னே பார்த்துருந்தோம் அங்கே எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஹார்ஷான டெம்பரேச்சர்னால் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம எல்லாருமே எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா டெசர்ட் அப்படின்னாலே ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் வச்சுருப்போம். பட் டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டெம்பரேச்சருமே வந்து ப்ரிவைல் ஆகும். ஸோ இப்போது பகலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருப்பு மாதிரி வந்து ஹீட்டாக இருக்கும், அதே நைட் ஆச்சுன்னா ரொம்பவுமே கோல்டாக இருக்கும். அதாவது அங்கே அந்த பர்டிகுலர் பிளேஸ் எந்த அளவுக்கு டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து ஹாட்டாக இருக்கிறதும் கோல்டாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் ஆகும். அதே மாதிரி டெசர்ட் ரீஜியனில் ஒரு சில இடங்களில் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் லெசனில் நம்ம ரெண்டு டெசர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா ஹாட் டெசர்ட் இன் சஹாரா, அதாவது ஆப்ரிக்கன் ரீஜியனில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு டெசர்ட் லடக் ரீஜன், இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்குது. ஸோ இப்போது இந்த ரெண்டு டெசர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டெசர்ட் என்ன அப்படின்னா ஹாட் டெசர்ட் விச் ப்ரெசன்ட் இன் சஹாரா. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சஹாரா ரீஜன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஆப்ரிக்காவோட நார்த்தன் சைடில் வந்து பிளேஸாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சஹாரா ரீஜன் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெசர்ட், சரிங்களா? ஸோ இந்த லார்ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சஹாரா டெசர்ட்டோட ஏரியா வந்து 8.54 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், சரிங்களா? ஸோ இப்போது இதுக்கு ஒரு ரஃப்பான கம்பேரிசன் எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவோட ஓவரால் ஏரியா எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 3.2 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அதாவது இந்த பர்டிகுலர் சஹாரா டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை விட 3 மடங்கு பெருசு, சரிங்களா? ரஃப்லி 3 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பெருசு. ஸோ இந்த பர்டிகுலர் சஹாரா டெசர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கண்ட்ரீஸை வந்து கவர் பண்ணும். அந்த ஆப்ரிக்காவில் நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய 11 கண்ட்ரீஸை இது வந்து டச் பண்ணும். என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அல்ஜீரியா, சட், ஈஜிப்ட், லிபியா, மாலி, மார்ஷீனியா, மொராக்கோ, நைஜர், சூடான், டியூனீசியா அண்ட் தென் வெஸ்டர்ன் சஹாரா. இந்த மாதிரி 11 கண்ட்ரீஸை வந்து இந்த சஹாரா டெசர்ட் வந்து கவர் பண்ணியிருக்கும். இப்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போதே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாண்டு தான் தெரியும், நிறைய சாண்டியூன்ஸ் தான் தெரியும். ஆனால் சஹாரா டெசர்ட் வந்து மோஸ்ட்டாக அப்படி இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரேவல் பிளெயின்ஸ் அண்ட் தென் பெரிய பெரிய எலிவேட்டட் பிளாட்யூஸை வந்து அதோட டெரிட்டரிக்குள்ளே வச்சுருக்கும். ஸோ இந்த எலிவேட்டட் பிளாட்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ராக் சர்ஃபேஸ். நம்ம
ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பிளாட்யூஸ் பற்றி படிச்சிருந்தோம் இல்லைங்களா, அதே தான் இதுவும். என்னென்னா இங்கே இந்தியாவில் ஒரு ஹையர் சர்ஃபேஸில் பிளாட்யூஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன எலிவேட்டட் பிளாட்யூஸ் வந்து இருக்கும், அதாவது ஒரு எம்டியான ராக் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2500 மீட்டர்ஸ் வரைக்கும் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேசஸ் எல்லாம் கூட இருக்கும். இப்போது நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராக்ஸும் வந்து ஒரு ஒரு இடத்துல அலைனாக இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு சில ராக்ஸ் வந்து ரொம்பவுமே ஹைட்டாக இருக்கும், அதாவது அப் டு 2500 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸோட கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹாட்டாக இருக்கும், அண்ட் தென் ப்ளஸ் ட்ரையாக இருக்கும். நம்ம முன்ன படித்தோம் அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஹியூமிடிட்டி அதிகம் ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். அண்ட் தென் இங்கே ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ரெயின்ஃபாலும் இருக்குது. ஏன் வந்து இங்கே ரொம்ப கம்மியான அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரேட் வின்ஸ் அண்ட் தென் வாட்டர் கரண்ட்ஸ் படிக்கும்போது படிப்போம், அதனால் அதை நம்ம இப்போ படிக்க தேவையில்ல. அண்ட் தென் க்ளவுட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மோஸ்ட்டாக இருக்காது, எப்பயுமே வந்து ஸ்கை வந்து ரொம்பவுமே கிளியராக தான் இருக்கும். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் பிளேஸில் சப்போஸ் மாய்ஸ்சர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ரொம்பவுமே ரேப்பிடாக வந்து எவாப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு ஸ்வெட் ஆகுதுன்னா அந்த ஸ்வெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகி நம்ம உடம்பை விட்டு போயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸோட டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா பகலில் ரொம்பவுமே அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50 degrees Celsius வரைக்கும் அந்த பர்டிகுலர் பிளேஸோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளைன் சர்ஃபேஸ் ராக் சர்ஃபேஸ்லலாம் ஹீட் வந்து ட்ராப் ஆகி மறுபடியும் என்னாகும்னா ரேடியேட் ஆகி கண்டினியூஸாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே நம்ம நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கோல்டாக இருக்கும், அதாவது ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு கோல்டாக இருக்கும். பகலில் வந்து 50 degrees Celsius இருந்துச்சு இல்லைங்களா, நைட் டைம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 0 degreeக்கு குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸோட அந்த சஹாரா டெசர்ட் அப்படிங்கிற ஒரு ஈகோசிஸ்டத்தோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அடுத்து வந்து நம்ம இந்த பர்டிகுலர் பிளேஸோட ஃப்ளோரா அண்ட் ஃபனாவை பற்றி படிக்கலாம். ஸோ நான் முன்னே சொல்லியிருந்தேன் ஃப்ளோரா அப்படின்னா வெஜிடேஷன்ஸ், ஃபனா அப்படின்னா லிவிங் பீயிங்ஸ். இங்கே ஃப்ளோராவில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். அதுக்கு பேர் என்னென்னா ஒயாசிஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் சாண்ட் டியூன்ஸ் பற்றி படிச்சிருந்தோம் சரிங்களா. ஸோ சாண்ட் டியூன்ஸ்னால் என்ன, காற்று அடிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி காற்று அடிக்கும்போது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான சாண்டை வந்து அந்த ஏரோட ஸ்ட்ரீம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணிடும். ஆனால் ஏற்கனவே இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு டிப்ரெஸ்டு கண்டிஷனுக்கு வந்து போயிருக்கும். ஸோ இந்த டிப்ரெஸ்டு கண்டிஷன்னால் என்னாகும்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்டர் டேபிள் வந்து மேலே வந்து ரீச் ஆகிடும். ஸோ இப்போது அங்கே என்ன இருக்குது, வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த இடத்த சுற்றியும் நிறைய வெஜிடேஷன்ஸ் வந்து க்ரோ ஆகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒயாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒயாசிஸை ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா க்ரீன் ஐலாண்ட் வித் டேட் பாம்ஸ் சரௌண்டிங் திம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரிச்சம்பழம் மரம் வந்து க்ரோ ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பிளேஸில் நிறைய கேக்டஸ் இருக்கும், அகேஷியா இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும் எங்கன்னா டெசர்ட்டில். ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அடுத்து வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபனா அதாவது அனிமல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கேமல்ஸ், ஹைனா, ஜாக்கல்ஸ், ஃபாக்ஸஸ் அண்ட் தென் ஸ்கார்பியன்ஸ் இருக்கும், ஸ்னேக்ஸ் இருக்கும், லிசர்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே என்னதான் அதிகப்படியான டெம்பரேச்சர் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பிளேசஸ்லேயும் ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வைவல் ஆக்டிவிட்டி வந்து அங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நொமேடிக்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ட்ரேடிங் வந்து பண்ணுறது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து உயிர் வாழ்கிறாங்க. யார் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெடோயின்ஸ் அண்ட் தென் துவார்க்ஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் லிவ் பண்ணக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நொமேடிக்ஸ் மோஸ்ட்டாக லைவ் ஸ்டாக் ரியரிங் வந்து
ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. என்னென்ன லைஃப் ஸ்டாக் வந்து ரியர் பண்ணுவாங்க அப்படின்னா கோட்ஸ், ஷீப், கேமல், ஹார்சஸ் இதெல்லாத்தையும் இவங்க ரியர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மோஸ்ட் வந்து மில்க்குக்காக, அண்ட் தென் அந்த பர்டிகுலர் அனிமலோட ஸ்கின்னுக்காக அவங்க அதை வந்து ரியர் பண்ணுவாங்க. இப்போது அந்த அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்கின்லேருந்து லெதர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ லெதரோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட், ஸ்லிப்பர், அண்ட் தென் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையும் அந்த லெதர்லேருந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த அனிமல்ஸோட ஏர்லேருந்தும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க. என்னென்னா மேட்ஸ், கார்பெட், கிளாத், அண்ட் தென் பிளாங்கெட்ஸ் இதெல்லாத்தையும் அந்த அனிமலோட ஏர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்க ரொம்ப ஹெவியான மெட்டீரியல்ஸ் தான் வந்து அவங்க வியர் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ஸ்டார்ம் அண்ட் தென் ஹாட் விண்ட் இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கோசரம் ரொம்ப ஹெவியான மெட்டீரியல்ஸை தான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நம்ம முன்னே பார்த்தோம் ஒயாசிஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஒயாசிஸ் அப்படிங்கிற இடம் தான் பாப்புலேஷன் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு சூட்டபுள் பிளேஸாக வந்து டெசர்ட்டில் இருக்குது. நம்ம முன்ன பார்த்த மாதிரி அந்த இடத்துல வாட்டரோட அவைலபிலிட்டி இருக்குது, அங்கே நிறைய வெஜிடேஷன்ஸ் வந்து க்ரோ ஆகுது. ஸோ வெஜிடேஷன் க்ரோ ஆகுறதுனால அங்கே பாப்புலேஷன் செட்டில்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிவர் வேலி இருக்கும், அதாவது நைல் ரிவர் இருக்குது இல்லைங்களா, அதோட வேலிலையும் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பெரிய செட்டில்மெண்ட். ஸோ இந்த நைல் ரிவர் வேலியிலையும் நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது ஏன் வந்து இங்கே பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒயாசிஸில் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது, அதே மாதிரி ரிவர் வேலிலையும் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால அங்கே நிறைய டேட் பாம், அண்ட் தென் ரைஸ், வீட், பார்லி, பீன் இதெல்லாத்தையும் கல்டிவேட் பண்ண முடியுது. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட செட்டில்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு ஸ்பெஷலான ஒரு க்ராப் வந்து க்ரோ ஆகும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்சியன் காட்டன். இந்த ஒரு பர்டிகுலர் காட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் ரொம்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து ஆயிலோட டிஸ்கவரி, இவங்களோட ஒரு வெரி பவர்ஃபுல் சோர்ஸஸில் இதுவும் ஒன்று. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு பூரா ஹெவியாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அல்ஜீரியா, லிபியா, அண்ட் தென் ஈஜிப்ட் இந்த இடங்கள்லாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆயில் அப்படிங்கிற சோர்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஹாரா அப்படிங்கிற இடத்த வந்து ஒரு நார்மல் டெசர்ட் ரீஜியன்லேருந்து ஒரு ஃப்ளோரிஸ்ட் ரீஜனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். இது போக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதர் மினரல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அயன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், யுரேனியம் இந்த மாதிரி ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான மினரல்ஸும் வந்து இந்த சஹாரா டெசர்ட்லேருந்து அக்வயர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ், அதாவது நான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆயிலோட ஒரு டிமாண்ட்னால அங்கே இருக்கக்கூடிய அந்த டெசர்ட் ரீஜியன் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த டெசர்ட் ரீஜியனோட க்ரோத்னால அங்கே கல்ச்சுரல் சேஞ்சஸுமே நிறைய வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போது இந்த கல்ச்சுரல் சேஞ்சஸில் என்னென்ன விஷயம் வந்து அங்கே மாறியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய பெரிய பெரிய ஹவுசஸ் வந்து கட்டியிருப்பாங்க, நிறைய ஆஃபீஸஸ் வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க, அண்ட் தென் பெரிய பெரிய ஹைவேஸ் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் காமனாக ப்ரீவியஸ் டைம்ஸில் அவங்க சால்ட்டு ட்ரேடுக்கு கேமல்ஸை தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அதை வந்து ட்ரக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது. அண்ட் தென் நிறைய நொமேடிக் பீப்புள்ஸ் அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி லைஃப் ஸ்டாக் ரியரிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கிங் ப்ராக்டிஸ்லேருந்து மாறி சிட்டிக்குள்ளே வந்து புது புது ஜாப்ஸை அக்வயர் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த மாதிரியான ஜாபில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா ஆயில் அண்ட் தென் கேஸ் கம்பெனிஸில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சஹாரா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போது இதே விஷயங்கள் நம்மளோட இந்தியாவில் கோல்ட் டெசர்ட் லதக் இருக்கு இல்லைங்களா, அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம முன்னே என்ன பார்த்தோம், சஹாரா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபனா, அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது அதே விஷயத்த நம்மளோட கோல்டு டெசர்ட் லதக் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லடக் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸில் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஈஸ்டர்ன் சைடில் இந்த லடக் ரீஜன் இருக்குது. இது வந்து ரெண்டு மவுண்டெயின் ரேஞ்சுக்கு நடுவில் இருக்குது, அதாவது நார்த்தன் சைடில் வந்து காரகோரம் ரேஞ்சும் சதர்ன் சைடில் வந்து சன்ஸ்கார் ரேஞ்சும் வந்து இந்த பர்டிகுலர் லடக் ரீஜனை வந்து கவர் பண்ணியிருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ரிவர்ஸ் வந்து
ஃப்ளோ ஆகிட்டுருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிவர் என்ன அப்படின்னா இண்டஸ் ரிவர். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இண்டஸ் ரிவர் ஃப்ளோ ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலிஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இங்கே ஒரு சில கிளேசியர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கிர் கிளேசியர், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லடக் ரீஜியனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த லடக் ரீஜியன் இருக்குது இல்லைங்களா, அதோட எலிவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கார்கில் ரீஜியன் சரிங்களா, அதோட ஹைட் வந்து 3000 மீட்டர். அங்கேருந்து காரகோரம் ரீஜியன் வரைக்கும் அப் டு 8000 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆல்டிடியூட் வேரியேஷன் இருக்கும். அதாவது கார்கில் அப்படிங்கிற இடம் 3000 மீட்டர்லேருந்து அந்த ஸ்ட்ரெச் எங்கே வரைக்கும் இருக்கும்னா காரகோரம் அப்படிங்கிற இடம் 8000 மீட்டர் எலிவேஷன், அது வரைக்கும் இந்த லடக் ரீஜன் வந்து இருக்கும். ஸோ இப்போது இந்த ஹை ஆல்டிடியூட்னால என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவுமே கோல்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ட்ரையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏரோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம் ஏர் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும்ன்றதோட அர்த்தம் என்ன, அங்கே ஏரோட மாலிக்யூல்ஸோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து தேவையான அளவுக்கு மாய்ஸ்சரை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காது, அதுக்கு மிச்சம் அங்கே மாய்ஸ்சருக்கான சோர்ஸே இருக்காது சரிங்களா. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இப்போது சன்லைட் வந்து ரொம்ப அதிகப்படியாக இந்த இடத்துல வந்து படும் சரிங்களா, ட்ரை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல சன்லைட் ரொம்ப அதிகமாக படும். ஸோ டே டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி இல்லை அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். வேற நைட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சம்மர் டைமில் -30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நைட் டெம்பரேச்சர் வந்து போகும். அதே மாதிரி வின்டர் சீசனில் நைட் டைமில் டெம்பரேச்சர் வந்து -40 டிகிரி வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் வந்து லடக் ரீஜனில் இருக்குது. அதே மாதிரி இந்த லடக் ரீஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸோட ரெயின் ஷேடோ ரீஜியனில் வந்து இருக்குது. இதை எப்படி சொல்லுவோன்னா ரெயின் ஷேடோ ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இதை இப்படி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹிமாலயாஸ் இருக்கு இல்லைங்களா, ஹிமாலயாஸ் கிட்ட வந்து க்ளவுட்ஸ் வரும்போது அது ஹிமாலயாஸில் பட்டு மறுபடியும் என்ன ஆகும்னா ஹை எலிவேஷன் போகும். ஸோ ஹை எலிவேஷன் போகிறதுனால அது கண்டென்ஸ் ஆகி அந்த இடத்துலையே வந்து ரெயின்ஃபாலை வந்து கொடுத்துரும். ஸோ இப்போது இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் ஹிமாலயாஸை தாண்டி லடக் ரீஜன் கிட்ட வரும்போது அதில் மாய்ஸ்சரோட அவைலபிலிட்டி ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அதாவது ரெயின்ஃபாலை கொடுக்குற அளவுக்கு அதில் வந்து மாய்ஸ்சர் வந்து இருக்காது அந்த பர்டிகுலர் க்ளவுட்ஸில். ஸோ இங்கே என்ன ஆகும், மழை வந்து வராது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ரெயின் ஷேடோ ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்றோம். வரக்கூடிய க்ளவுட்ஸ் வந்து ஹிமாலயாஸில் பட்டு கண்டென்ஸ் ஆகி அங்கேயே மழையை கொடுத்துருது. ஸோ இப்போது லதக் ரீஜனுக்கு அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகி வரும்போது அதில் ரெயின்ஃபாலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதில்ல. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெயின்ஃபால் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த ரீஜனில் என்னென்ன விஷயம் பார்த்துருக்கோம், ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி சன்லைட் வந்து டைரெக்டாக படுது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் இருக்கார், அவர் இந்த லடக் ரீஜனுக்கு வந்து போகிறாரு சரிங்களா. ஸோ இப்படி போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போய் உக்காறாரு. ஸோ இப்படி உக்காரும்போது அவரோட அப்பர் பாடி வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, அதே மாதிரி அவரோட லோவர் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஷேடில் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அவரோட அப்பர் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்ட்ரோக் வரும், லோவர் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டால் எஃபெக்ட் ஆகும். அதாவது இங்கே ரொம்பவுமே ஹை இன்டென்ஸ் சன்லைட்டும் வந்து வருது, அதே மாதிரி ரொம்பவுமே கோல்டு கண்டிஷனும் இருக்குது சரிங்களா. அதை தான் நம்ம இந்த எக்ஸாம்பிளிருந்து பார்க்க முடியும். ஸோ ரொம்ப அதிகப்படியான டெம்பரேச்சர் டைரெக்டாக படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கும் வரும், அதே நேரத்தில் ஷேட் ரீஜனுக்கு போனால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணுமோ அந்த ரீஜனில் இருக்கவங்க எப்போயுமே வந்து ப்ரொடெக்ஷன்லேயே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட். நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபனா என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம முன்னையே பார்த்த மாதிரி ஹைலி ஏரிட் ரீஜன், அதனால் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ரெயின்ஃபால் இருக்கும். ரொம்ப கம்மியான அளவுக்கு ரெயின்ஃபால் இருந்தால் கம்மியான வெஜிடேஷன் தான் இருக்கும். ஸோ கம்மியான வெஜிடேஷன் அப்படிங்கிறதுனால அங்கே ரொம்ப கம்மியான கிராசஸ் அண்ட் தென் ஷ்ரப் தான் வந்து க்ரோ ஆகும். எதுக்குன்னா அனிமல்ஸ்க்கு வந்து கிரேசிங்க்கு. அதுக்கடுத்து இங்கே சம்மர் டைம் இருக்கு இல்லைங்களா, அப்போது ஒரு சில ட்ரீஸ் வந்து க்ரோ ஆகும். என்னென்ன அப்படின்னா ஆப்பிள், அப்ரிகாட், வால்நட் இந்த மாதிரியான ட்ரீஸ் எல்லாம் இங்கே சம்மர் டைமில் வந்து க்ரோ ஆகும். அண்ட் தென் ஃபனாவை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பேர்ட் ஸ்பீசிஸ் ராபின்ஸ்,
திபெட்டியன் ஸ்னோகாக், ரெட் ஸ்டார், ராவன், ஹூப்பி இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேர்ட் ஸ்பீசிஸ். அதே அனிமல் ஸ்பீசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா வைல்டு கோட், வைல்டு ஷீப், யாக் அண்ட் தென் சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டாக்ஸும் இந்த இடத்துல வந்து உயிர் வாழும். ஸோ இப்போது நம்ம முன்னையே பார்த்தோம், இங்கே வந்து கிராப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே இவங்க ரியர் பண்ணக்கூடிய இந்த வைல்டு கோட் அண்ட் தென் வைல்டு ஷீப் இருக்குது இல்லைங்களா, இதிலருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் மீட் ப்ராடக்ட்ஸை வந்து கேதர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி யாக்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீஸ் அண்ட் தென் பட்டர், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா யாக்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது போக அந்த வைல்டு கூஸ் அண்ட் ஷீப் இருக்குது இல்லைங்களா, இதிலருந்து அவங்க நிறைய உலன் மெட்டீரியல் அதோட ஏரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதில் உலன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிபெட்டில் இருக்கக்கூடிய பீப்புளை ரிசம்பிள் பண்ணுவாங்க. அதாவது லடக் ரீஜனில் இருக்கக்கூடிய பீப்புளும் டிபெட்டில் இருக்கக்கூடிய பீப்புளும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே என்னென்ன ரிலீஜியன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக முஸ்லீம்ஸ் ஆரல்ஸ் புத்திஸ்ட் கம்யூனிட்டிஸ் தான் வந்து இங்கே இருப்பாங்க. அண்ட் தென் இந்த புத்திஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸை வந்து பில்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சம்மர் டைமில் இவங்க கல்டிவேஷன் வந்து பண்ணுவாங்க. என்னென்ன க்ராப்ஸ் கல்டிவேஷன் பண்ணுவாங்கன்னா பார்லி, பொட்டேட்டோ, பீஸ், பீன்ஸ் அண்ட் தென் டர்னிப், இந்த க்ராப்ஸ் எல்லாம் இவங்க சம்மர் டைமில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. வின்டர் டைமில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எந்த ஒர்க்கும் வந்து இருக்காது. அவங்க வந்து சம் காமன் செரிமோனிஸ் ஃபெஸ்டிவல் இதில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் லடக் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த லடக் ரீஜனை காஷ்மீரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹைவே 1A. இந்த நேஷ்னல் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா ஜொஜிலா பாஸ் வழியாக ட்ராவல் ஆகும். ஸோ இந்த நேஷ்னல் ஹைவே வந்து லடக் ரீஜனை காஷ்மீர் ரீஜனோட கனெக்ட் பண்ணும். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூரிசமும் வந்து ஒரு மேஜர் ஆக்டிவிட்டியாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போது டூரிசம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவுட் சைட் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த பிளேஸ்லேயும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்னைஸ் ஆகிட்டே வராங்க. நம்ம முன்னையே பார்த்தோம் டெவலப்மெண்ட்னால சஹாரா ரீஜியனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து மாடர்னைஸ் ஆகிட்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் அப்படிங்கிறதும் ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸ் தான். அதனால் இங்கே லடக் ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூரிஸ்ட்டை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து மாடர்னைஸ் ஆகிட்டே வராங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சஹாரா ரீஜியன்லேயும் லடக் ரீஜியன்லேயும் இருக்கக்கூடிய அந்த காமன் திங்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து பார்த்து முடிச்சுட்டு புக்கில் போய் படிச்சுருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போது உங்களுக்கு நடத்தின இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதாவது நம்ம நேஷ்னல் ஹைவே 1A அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லைங்களா, அதை நீங்கள் மேப்பில் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைரெக்ஷனல் வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் அட்லஸில் பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7th ஜியோகிராஃபியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு டைம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு புக்கை வந்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட படிக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனல் எஜுகேஷன் மேட் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கூடவே நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.